பொறியியல், சட்டம் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த சட்ட முன்வடிவு பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் பொறியியல், கால்நடை, மீன்வளம், சட்டம் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட முன்வடிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பேரவையில் தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளநிலை தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார். அவையில் பேசிய முதலமைச்சர், தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இணையாக அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் உயர்கல்வியில் போட்டியிட முடியாத சூழல் உருவாகியுள்ளதால் அதில் குறிப்பாக கிராமப்புறத்தில் படிக்கும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த உள் இடஒதுக்கீடு மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% முன்னுரிமை வழங்கியது போல பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மருத்துவம், மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அனைத்து இடஒதுக்கீட்டு பிரிவுகளிலும் 7.5% இடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டு அதற்கான சட்ட முன்வடிவு இந்த அவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். இந்த மசோதா அவை உறுப்பினர்களால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வருவதற்கு முன்பாக தில்லி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தா முருகேசன் தலைமையில் உயர் அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழு 10% மிகாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் இன்று இந்த அவையில் சட்ட முன்வடிவை கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். முன்னதாக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் வனப்பகுதியில் இருந்து காட்டு யானைகள் கிராமப்புறங்களில் புகுந்து வீடுகளையும் பயிர்களையும் நாசம் செய்து வருவதாக சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். அப்போது கூடலூர் மாவட்டத்தில் தேவாலை, மரப்பாலம் உள்ளிட்ட வனப்பகுதியையொட்டிய கிராமங்களில் குட்டியுடன் நுழைந்துள்ள தாய் யானை ஒன்று 10 வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாகவும் பயிர்களை நாசம் செய்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், இந்த 2 யானைகளையும் வனப்பகுதிகளில் விரட்ட வனத்துறை குழுக்கள் மற்றும் கும்கி யானைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதுடன் இந்த யானைகளின் நடமாட்டம் பற்றி ட்ரோன்கள் மூலம் கண்காணித்து வருவதாக கூறினார். தொடர்ந்து நடப்பு நிதியாண்டிற்கான பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை சம்பந்தமான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் தொடங்கியது. விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் K.A. செங்கோட்டையன், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருப்பது அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். கடந்த 2012 முதல் 2020 வரை அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றார். பொதுமக்கள் மத்தியில் ஆங்கில மோகம் இருப்பதால் பெரும்பான்மையான பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளில் தங்களது குழந்தைகளை சேர்ப்பதாகவும் இதை தடுக்கும் வகையில் முந்தைய அரசு LKG UKG வகுப்புகளை அரசு பள்ளியில் தொடங்கியதாகவும் இதன் மூலம் 42,691 பேர் பயனடைந்துள்ளதாகவும் செங்கோட்டையன் கூறினார். மருத்துவ சேர்க்கையில் கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% கொண்டு வந்ததன் பயனாக சென்ற ஆண்டு மருத்துவக் கல்லூரிகளில் 435 அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்ததாக செங்கோட்டையன் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை சென்ற ஆண்டில் 120,000 உயர்ந்ததையும் நடப்பாண்டில் இது 300,000 உயர்ந்துள்ளதையும் செங்கோட்டையன் சுட்டிக்காட்டினார். CBSE பாடத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்விற்கு முந்தைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்ததால் கொடுக்கப்பட்ட 150 கேள்விகளில் 124 கேள்விகள் அரசு நடத்திய பயிற்சிகளில் இருந்து வந்திருந்தன என்றார். மேலும் மாணவர் இடைநீற்றல் 0.75% உள்ளதை முழுமையாக குறைக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செங்கோட்டையன் வலியுறுத்தினார். வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியழகன் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுகையில், தமது தொகுதிகளில் உள்ள கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும், தமிழகத்தில் உள்ள 120 கல்வி மாவட்டங்களில்
சைனிக் பள்ளிகள் போன்று உண்டு உறைவிட பள்ளிகள் தொடங்கப்பட வேண்டும். அண்ணா நகரில் உள்ள பெரிபரல் மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி பெயர் மாற்றம் தொடர்பாக திமுகவின் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனின் கோரிக்கைக்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியாக பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று தெரிவித்தார்.